வெல்கம் டு அஞ்சலப்பேட்டை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாவோஜி எப்படி பண்றதுங்கிறத பாக்கலாம். வீட்டிலோட இன்கிரீடியன்ஸ் வச்சே பாக்கலாம் அப்படிங்கறத சொல்றேன். என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்ட்டு, ரெண்டு டொமேட்டோ சாப் பண்ணது, இந்த மாதிரி ரொம்ப மெலிஸ் மெலிசா குட்டி குட்டியா நறுக்கிருக்கணும். அப்புறம் பட்டரு, அப்புறம் வந்து எல்லா பீன்ஸ், கேரட்டு, வெள்ளரிக்காய், அந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் நறுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சமா. அப்புறம் ஆனியன் சாப் பண்ணது. ஆனியன் வந்து ஒன்லி ஃபார் பிக்கா இருந்தா ஒன்னு எடுத்துக்கோங்க, ஸ்மாலா இருந்தா டூ எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்மால் இதே பாவோஜி பண்ணு, உங்களுக்கு ஆல்ரெடி ரெடிமேட் சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும். இது பாவோஜி மசாலா. பொட்டேட்டோ மேஷ் பண்ணது, அப்புறம் பட்டர், அவ்வளவுதான். இது நம்ம நேர செய்முறை அப்படிங்கறத பாக்கலாம். இத வந்து மோஸ்ட்லி தோசை கல்ல தான் பண்ணுவாங்க, அது கல்லுல தான் பண்ணணும். கல் ஆன் பண்ணிக்கோங்க. பட்டர் போட்டிருக்கேன், மெல்ட் ஆட்டும். போட்டாச்சு, நல்லா மெல்ட் ஆகுது. மெல்ட் ஆனோடனே ஃபர்ஸ்ட் டொமேட்டோ போடணும். நல்லா மேஷ் மேஷ் ஆகணும். மேஷ் ஆகுது. இப்போ ஆனியன் போட்டுரும். நல்லா வதங்கட்டும். ஏன்னா தோசை கல்ல தான் பண்ணா நல்லா இருக்கும். அது கடையெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கல்ல தான் போட்டிருப்பாங்க, அதான் அந்த டேஸ்ட் ஒரு இழுப்பச்சட்டை பண்ணா வராது அந்த டேஸ்ட். நல்லா குக் ஆகட்டும். இதுலயே வந்து மேஷ்ல வச்சு மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆகட்டும். குக் ஆகுது. இதுல கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். தேவையான சால்ட் போட்டிருக்கேன். மேஷ் ஆயிடுச்சு. இப்போ அதை உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணதை போடுவோம். இப்போ சிம் பண்ணிக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மசிட்டோ அதுல மேஷர் வச்சு மசிச்சுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு வாட்டர், ஒரு ஹாஃப் டம்ளர் போல ஆஃப் போட்டுக்கோங்க வாட்டர். சும்மா அது கோட்டை ஆறதுக்கு தான். இது நல்லா மேஷ் ஆயிடுச்சு. மேஷ் ஆயிடுச்சு. சிம்பிள் தான் அது. நான் விலை கொடுத்து வெளில வாங்குறதுக்கு நான் வீட்டில் ஹைஜீனிக்காக பண்ணிட்டு போயிடலாம். பசங்களுக்கு லைக் பண்ணுவாங்க இந்த மாதிரி நாத்திகை ஃபுட்டு தான், எல்லா பசங்களும் லைக் பண்ணுறாங்க.
பீன்ஸ் கேரட் இதெல்லாம் போட்டு பால் பாயில் பண்ணி நான் வச்சிருக்கேன் அதனால டைரக்டா போடுறேன் லைட்டா இது போட்டுட்டு மேஷ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியா இருக்கும் நீங்க உருளைக்கிழங்கு வேக போடுற போதே பீன்ஸ் கேரட் எல்லாத்தையும் ஒன்னாப்புல போட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் இப்ப இந்த பாவோஜி மசாலா மெயின் மசாலா போட்டுடலாம் பாருங்க தண்ணி எல்லாம் காணாம போயிடுச்சு இப்ப கொஞ்சோண்டு வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க பார்த்து கன்சிஸ்டன்சி பார்த்து வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப வாட்டர் போட்டாதீங்க இப்ப போட்டு நல்லா பாருங்க ஒருத்தாப்புல வந்துருச்சு இப்ப கொஞ்சோண்டு குக்கிங் ஆயில் கொஞ்சமா டீஸ்பூன் போல ஊத்துங்க கொஞ்சமா குக்கிங் ஆயில் போட்டா கொஞ்சம் ஒத்தாப்புல வந்துடும் இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமா தண்ணி கொஞ்சம் இது வரதுக்காக உப்பு காடுல செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட்ல இறக்கினோடனே ஆல்ரெடி ஃபினிஷ்டு பாவோஜி மசாலா ரெடி இப்ப கொஞ்சம் கொரியாண்டர் லீஃப் இந்த மாதிரி போட்டுருக்கோங்க போட்டிங்கன்னா ரெடி இது அப்படியே இது அப்படியே இதுல அப்படியே பாவோஜி எப்படி பண்றதுங்கிறத பாக்கலாம் அடுத்தது அந்த பண்ணை இது ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இதுல வந்து கொஞ்சம் ஆஃப் லெமன் போடுங்க ஆஃப் லெமன் போட்டாச்சு மிக்ஸ் பண்ணுங்க பண்ணியாச்சு இப்ப அடுத்த ரெண்டா தோசை கல் வச்சுக்கோங்க கல்ல வச்சுட்டு பன் இருக்குல்ல இப்போ பன்னை வந்து இந்த ரெண்டா எடுத்துக்கோங்க இத ஆஃபா கட் பண்ணுங்க இதை கட் பண்ணிட்டு ஆல்ரெடி பட்டர் நான் உருக்கியிருக்கேன் பட்டர் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணுங்க நல்லா டோஸ்ட் ஆட்டும் நல்லா டோஸ்ட் ஆட்டும் நல்லா டோஸ்ட் ஆட்டும் மேல கூட கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம் இது அப்படியே உள்ள ஃபில் பண்ணியும் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா தொட்டும் சாப்பிடலாம் அவங்க அவங்க விருப்பத்தை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி வேணுமோ சாப்பிடலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பாருங்க அப்படியே இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க